हेलो फ्रेंड्स, वेलकम टू निर्मलास किचन। इन द वीडियो ले वेल्लरिका तायर कोट एप्पडी सेयरदन पाकला। इन द वीडियो पिडिच्चिरुंदा लाइक पनेंग, कमेंट पनेंग, शेयर पनेंग, मरकाम सब्सक्राइब पनेंग, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். வாங்க கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ வெள்ளரிக்காயை பாதி மட்டும் கட் பண்ணி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், தயிர் அரை கப் எடுத்துருக்கேன், தேங்காய் கால் கப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் தேங்காயில் சேர்த்து கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். லாஸ்டில் சேர்க்கறதுக்கு விட்டுட்டு கொஞ்சமாக மீதி பாதி, அதாவது பாதி இல்லை முக்கால்வாசி எடுத்து வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது கட்டி தயிர். ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரை கப்பு தயிரை சேர்த்துக்கலாம். இதை இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்த தயிர் மட்டும் நல்லா இந்த மாதிரி தண்ணியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாணலி வச்சுருக்கேன். வாணலி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப்பு இல்லைன்னா அரை கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் வெள்ளரிக்காவை. ஆல்ரெடி தண்ணி பதம் இருக்கும் வெள்ளரிக்காவில், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அந்த வெள்ளரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 to 5 minutes தான் ஆகும் வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு. இது கூடவே இந்த கூட்டுக்கு தகுந்த உப்பு, உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா நல்லா மசிஞ்சு வரணும். வெந்ததுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது கொஞ்சமாக எடுத்துருக்க குவான்டிட்டி, அதனால் ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. அந்த அரைக்கும் போதே பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து அரைச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சுருக்கிறேன். இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். கரண்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தவிர மற்றது எல்லாம் சேர்த்துருக்குறேன். கடுகும் சீரகமும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஒரு மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து, மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் கூட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. கூட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் இறுகலாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். வெள்ளரிக்காய் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசிச்சு கூட விட்டுக்கலாம்.
சூடான சாதத்தில் இந்த கூட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். கூட்டு ரெடி ஆகிடுச்சு, வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. சூப்பரான டேஸ்டில் வெல்ட்ரிக்கா தயிர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.